கும்பகோணம் மேலக்காவேரி பகுதியைச் சேர்ந்தவர் குடியரசு. இவர் திருச்சியில் உள்ள பெல் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். கொரோனா தொற்று காரணமாக தனது வீட்டிற்கு வந்துவிட்டார். கும்பகோணத்தில் காய்கறி வியாபாரம் செய்து வந்த குடியரசு காய்கறி எடுத்துச் சென்று விற்பதற்கு பெட்ரோல் செலவு மிகவும் ஆவதால் பேட்டரியால் ஆன மோட்டார் சைக்கிளை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார். அதன்படி ஒரு மெக்கானிக் செட் அமைத்து தனது பழைய மோட்டார் சைக்கிளை பேட்டரியால் இயங்க செய்தார். 2 யூனிட் ரீசார்ஜ் செய்தால் நாள் ஒன்றுக்கு 45-50 கிலோமீட்டர் வரை இந்த மோட்டார் சைக்கிளில் சென்று வருகிறது. மேலும் 300 கிலோ காய்கறிகளை சுமந்து செல்லக்கூடிய இந்த மோட்டார் சைக்கிள் இவரது காய்கறி வியாபாரத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக, பணத்தை பெருமளவில் மிச்சம் பிடிப்பதாக இருப்பதாகவும் கூறுகிறார். கொரோனா சூழ்நிலை காரணமாக நான் கும்பகோணத்தையும் வந்துட்டு காய்கறி வியாபாரம் ஆரம்பித்தேன். காய்கறி வியாபாரத்தில் வந்து நம்ம லாபத்தில் முக்கால்வாசி பெட்ரோலுக்கே நமக்கு செலவாயிடுது. அதனால் இப்போ நான் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கிறதுனால ஒரு பேட்டரி வண்டி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒர்க் ஷாப்பும் ஆரம்பித்து அம்சா ஆட்டோ ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து டூல்ஸு மட்டும் வாங்கின ஒரு 5000 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு பேட்டரி வண்டியை செட் பண்ணேன், முயற்சி பண்ணேன், சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கு செலவு வந்து 50000 ரூபா ஆச்சு. ஆனால் சில மெயின்டெனன்ஸு ஃப்ரீ மெயின்டெனன்ஸு, ஒரு நாளைக்கு 10 ரூபா தான் செலவே ஆகுது. 2 யூனிட் தான், 50 கிலோமீட்டர் 45-50 கிலோமீட்டர் தாராளமா போயிட்டு வர முடியுது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த குடியரசு தன்னை போல் ஆட்டோ டிரைவர்களும் பெட்ரோல் செலவினால் மிகுந்த கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கும் பேட்டரியால் இயங்கும் ஆட்டோக்களை கண்டுபிடித்து தருவேன் என கூறினார். இவரது மோட்டார் சைக்கிளுக்கு அரசு அங்கீகாரம் இதுவரை வழங்கப்படவில்லை. அவ்வாறு இந்த மோட்டார் சைக்கிளுக்கு அரசு அங்கீகாரம் வழங்கினால் மக்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கும் குடியரசு, இந்த பேட்டரி மோட்டார் சைக்கிளை தயார் செய்ய 50000 ரூபாய் செலவாவதாக தெரிவிக்கிறார்.